டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமனம் செய்து தமிழக அரசு அனுப்பிய கோப்பினை தமிழக அரசிற்கு மீண்டும் ஆளுநர் ரவி அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷத்திடம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனம் குறித்த கோப்பினை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்ப என்ன காரணம், அதன் விவரம் என்ன? டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமனம் செய்து தமிழக அரசு அனுப்பிய கோப்பினை தமிழக அரசிற்கு மீண்டும் கவர்னர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஏன்னா குறிப்பாக தலைவர் நியமனத்தில் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றப்படவில்லை எனவும் அதை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு கோப்புகளை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது, தொடர்ந்து இதுவரைக்குமே பல்வேறு மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழக அரசு விரோத போக்கு அடைந்தது நீதித்துறையில் கூட கடந்த வாரம் நீட் தொடர்பாக அவர் பேசி சர்ச்சை மீண்டும் சர்ச்சையாகப்பட்டு ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை குறிப்பாக நேற்றைய முன்தினம் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் உதய சாயினுமா அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார், உள்நாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டது அப்போ கூட ஆளுநருக்கு எதிரான பல்வேறு விமர்சனம் முன்வைத்திருந்தார். இதே தமிழக அரசு டிஎன்பிசி தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக சேதுபாபுவை நியமிப்பதற்கான பரிந்துரையை அனுப்பி கூட அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தது. காரணம் தலைவர் நியமித்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டலை பின்பற்றப்படவில்லை என்பதே ஒரு காரணத்தை தெரிவிப்பதாக மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.